அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நம் கவிதை பேழையில் நம்ம பார்க்க போகிறது ஓடை. ஓடை அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஓடைங்கிறது ஆறுனுடைய ஆறை விட அளவில் சிறிய பகுதி இல்லையா, சிறியது. அதை என்ன சொல்லுவோம், ஓடைன்னு சொல்லுவோம். ஓடையை நம்ம எங்கே பார்க்க முடியும், காடுகள்லாம் பார்க்க முடியும். காடுகளில் வர ஓடை வந்து எவ்வளவு அழகானது, அதனுடைய ரம்மியம், இது எல்லாமே நம்மளுடைய கவிஞர் வாணிதாசன் அழகாக இந்த பாடலில் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருப்பார். நம்மளுடைய இந்த பாடலை எழுதிய கவிஞர் பெயர் வந்து வாணிதாசன், கவிஞர் வாணிதாசன். இவர் வந்து தமிழகத்தினோட வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு புகழப்படுறாரு. இவர் வந்து புதுவை கவிஞர்களில் இவரும் ஒருத்தர். பாரதிதாசன் மாணவரில் வாணிதாசனும் ஒருவர். இவர் பாருங்கள், தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழியில் வல்லவர். கவிஞேறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். இவருக்கு பிரெஞ்சு அரசு என்ன விருது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா செவாலியர் விருது கொடுத்துருக்குறாங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களில் சில. இதில் நம்மளுக்கு ஓடையிலேருந்து ஒரு பாடல் மனப்பாட பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எழுதினவர் வந்து வாணிதாசன். புதுவை கவிஞர்களில் இவரும் ஒருத்தர். அது இல்லாமல் பாரதிதாசனுடைய மாணவர்களில் இவரும் ஒருவர். இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திர சாலு, எத்திர சாலு. தமிழகத்தினோட வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுகிறார். பாடலை பார்க்கலாமா பாருங்க. மனிதர் வாழ்வு இயற்கையோடு இயைந்தது, கவின்மிகு காலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் மாறும் கத்தும் கடலும் நம் மனதை மயக்க வல்லவை. அதே போல் நம்மளுக்கு இந்த ஓடையில் இருக்கிற பாடல் வந்து அழகாக வாணிதாசன் அவர்கள் எழுதியிருப்பார். பாருங்க. ஓடையாட உள்ளம் தூண்டுதே, ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே, ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதாதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறோரோடி. நன்சை புன்சை உணவை ஊட்டி, நன்சை புன்சை உணவை ஊட்டி, நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குளவி கரையை வாட்டி, குளிர்ந்த புல்லுக்கின்பம் கூட்டி, ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் ஊருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. நெஞ்சில் ஈரமில்லார் நான நீளுழப்பை கொடையாய் காட்டி, செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டி, சீருக்கேற்ப முழுவை மீட்டும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே. இது எழுதினவர் யார், வாணிதாசன். ஓடையினுடைய சிறப்புகளும் ஓடையினால் ஏற்படும் நன்மைகளும் ஓடையினுடைய கொடைத்தன்மையும் இந்த பாடலில் நம்மளுக்கு அழகாக சொல்லியிருப்பார். பாருங்க, இந்த ஓடை வந்து காடுகள்லேருந்து மலைகள்லேருந்து காடுகள் வழியாக வந்து சமவெளியில் வந்து கடலில் கலக்கும் இல்லையா, ஆறுகளில் கடல்களில் கலக்கும். அப்படி வர வழியில் அதனுடைய அழகை வந்து வியந்து பாடுறாரு. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதாதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறோரோடி. நன்சை புன்சை, நன்சைனா